என்றால் சபாநாயகருக்கு அனுப்ப வேண்டுமா, உன் அப்பனுக்கு கொண்டு கொடுக்க வேண்டுமா? அப்பன் தலை கையெழுத்தை கடிதத்தை வாங்கி கீழே போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ராஜினாமா நாடகம். அடுத்தது உண்ணாவிரத நாடகம். சொற்பல் கொடி உறவுகள் எல்லாம் உயிருக்காக தமது குடும்பத்துக்காக நிர்கதியாக ஓடிக்கொண்டிருந்த போது இரண்டு மனைவிகளையும் தலை மாட்டிலும் கால் மாட்டிலும் வைத்துக் கொண்டு ஒன்றரை மணி நேரம் உண்ணாவிரதம். ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நிறுத்திவிட்டேன் என்று ஒரு உண்ணாவிரத நாடகம். இப்படி நாடகம் நடத்தியே தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு நயவஞ்சக தலைவன் இன்றைக்கு கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறான், கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறார்களாம். இந்த நயவஞ்சக தலைவரை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். 1996 ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை மத்திய அரசிலே அங்கம் வகிக்கின்ற நீ பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? இன்றைக்கு இத்தனை லட்சம் மக்கள் தெருவிலே நின்று கொண்டிருக்கிறோம். நீ உன்னுடைய பதவிகளை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பதவிகளை துறந்துவிட்டு தமிழ் மக்கள் எல்லாம் இருட்டிலே கிடக்கிறார்கள். இங்கே மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறது. தமிழக அரசு கேட்கின்ற மத்திய தொகுப்பிலிருந்து 1000 மெகாவாட் மின்சாரத்தை என் மக்களுக்கு கொடு என்று நீ கேட்டிருக்க வேண்டாமா? மாற்று மின்சக்தி திட்டங்களுக்காக தமிழக அரசு நிதி உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீ அந்த நிதியை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் தமிழ் மக்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு உன் மகளை காப்பாற்றுவதற்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே, நீ எப்படி தமிழின தலைவனாக முடியும்? உனது குடும்பத்தில் உள்ள பேரன்களை காப்பாற்றுவதற்காக அலைந்து கொண்டிருக்கிறாயே, நீ எப்படி தமிழ் மக்களுக்கு தலைவனாக இருக்க முடியும்? நீ உனது குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய். உனது கட்சியை சார்ந்தவர்கள் சேது சமுத்திர திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கடலுக்குள் கால்வாய் வெட்டினார்களே, எத்தனை கோடி ரூபாய் உன் கட்சிக்காரன் கொள்ளையடித்தான். ஏ கொள்ளைக்கார கும்பலின் தலைவனே, அப்போது நீ கணக்கு பார்க்கவில்லையே. இன்றைக்கு எங்கள் மக்கள் ரோடுகளிலே நின்று போராடும் போது 5 கோடி ரூபாய் கணக்கு பார்ப்பதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? எனவேதான் நாங்கள் கேட்கிறோம், இந்த தமிழ் ஈன தலைவரை, இந்த தமிழ் இன துரோகியை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். 1989 ஆண்டிலே கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறார்கள். நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு. அட பச்சோந்தியே, நீ எப்படி எங்களை பார்த்து கணக்கு கேட்கிறாய்? இந்த ஆட்சியை இழந்ததும் மீண்டும் உடனடியாக கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு. இந்த தலைவருடைய மகள் இந்திய அமெரிக்க அணு ஒப்பந்தத்தை ஆதரித்து தனது கன்னி பேச்சிலே பாராளுமன்றத்திலே ஆங்கிலத்திலே பேசுகிறாள். எதற்கு தெரியுமா? மன்மோகன் சிங் காதுகளிலே இந்த ஆங்கில பேச்சு விழ வேண்டும். காங்கிரஸ் அரசை நாம் ஆதரிப்பதை அவர்கள் கண்டுணர்ந்து நமக்கு ஏதாவது பதவி பிச்சை போட மாட்டார்களா? நாம் இன்னும் கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாமே என்பதற்காக இந்த கொள்ளைக்கார தலைவனின் கொள்ளைக்கார மகள் அங்கே ஒரு நாடகம் ஆடினாள். இப்படி நாளொரு நாடகம், பொழுதொரு நாட்டியம் ஆடிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றுகிற இந்த நயவஞ்சக கும்பலை எதிர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் விஜயாபதியிலே இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். சங்கரன் கோவில் தேர்தலிலே இந்த மின்வெட்டு பிரச்சனையை காட்டி நமக்கு 3வது இடம் கிடைத்து விடாதா என்பதற்காக இன்றைக்கு சங்கரன் கோவிலுக்கு வந்திருக்கின்ற இந்த தமிழ் ஈன தலைவரை, இந்த தமிழ் இன துரோகியை, இந்த தமிழின எதிர்ப்பாளரை நாம் இங்கே வன்மையாக கண்டிக்கிறோம். அன்பு சொந்தங்களே, அருமை தமிழ் சொந்தங்களே, இந்த தமிழின விரோதிகளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இவர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இவர்கள் சொல்வதை நாம் பெரிதுபடுத்த வேண்டாம். நம்முடைய போராட்டம் எந்த கட்சிக்கும் எதிரானதல்ல, எந்த ஆட்சிக்கும் எதிரானதல்ல. நமது போராட்டம் நமது எதிர்கால சந்ததிகளை பாதுகாப்பதற்கான போராட்டம். நமது போராட்டம் நமது தமிழ் மண்ணை, தமிழ் நீரை, தமிழ் காற்றை, தமிழ் கடலை, தமிழ் கடல் உணவை, தமிழ் சந்ததிகளை காப்பாற்றுவதற்கான போராட்டம். அருமை சொந்தங்களே, இந்த மழையையும் பொருட்படுத்தாது இன்றைக்கு முழுவதும் வந்திருந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு
மாலை இவ்வளவு தூரம் நடந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து உங்களுடைய தமிழ் இன உணர்வுகளை வெளிப்படுத்திய உங்களுக்கெல்லாம் எங்களுடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை சொந்தங்களே, இந்த நிகழ்வை இன்றோடு நாம் முடித்து விடுகிறோம். இன்று இரவு இலங்கையிலே நடந்த